சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வாங்க செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொத்து சப்பாத்தி செய்வதற்கு ஒரு 5 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சப்பாத்தி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயட்டும். இப்போது காய்ந்ததும் அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோடு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். அதோடு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் அதிக அளவு சேர்த்து செய்யும்போது நல்லா நம்ம கொத்து சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சிறிது உப்பு சேர்த்து நல்லா நம்ம அதை கலக்கிக்கலாம். அதோடு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா நம்ம அதனுடைய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். அதோட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லாமல் வதக்கிக்கலாம். இதோட பொடியை நறுக்க தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா நம்ம மசிற அளவுக்கு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து நம்ம அதை வெஜிடபிள்ஸை வேக விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மாதிரி தெளிச்சாப்பில் சேர்த்து அதை நம்ம லைட்டாக நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். 1-2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொத்து சப்பாத்தி கொத்து பரோட்டாவுக்கெல்லாம் முட்டை ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம முட்டை சேர்த்து நம்ம செஞ்சுக்கிறோம். நான் இப்போது 3 முட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒன்றே இதை கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது அதனுடைய நிலவு பாட்டு மட்டும் உடச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். நம்ம உடனே மிக்ஸ் பண்ணிட்டால் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து திரித்திரியாக பஞ்சு மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு அதனால் கலக்கிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு ஓரமாக இருக்கட்டும். எக்கை மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம வதக்க வேண்டாம். 50% அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கொத்து சப்பாத்தி நல்லா அதோடைய வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து சாஃப்டாக காரமும் சேர்ந்து நல்லா உரப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 சப்பாத்தியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இட்லி தோசை இந்த மாதிரி டெய்லி ஒரே மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சப்பாத்தியை செஞ்சு கொடுக்குறத விட கொத்து சப்பாத்தி மாடலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா நல்லா நம்ம சப்பாத்தியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு நம்ம லன்ச் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. குருமாலாம் எதுவும் வைக்க வேணாம். இந்த மாதிரி செய்யும்போது அவங்க ஸ்பூனால் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாகவும் சப்பாத்திக்கு நல்லா சாஃப்ட்னஸ்ஸும் கொடுக்கும். இந்த ஃபைனல் டச் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்ல சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்கும். சூப்பரான டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கொத்து சப்பாத்தி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் இதே மாதிரி இந்த கொத்து சப்பாத்தியை ட்ரை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், வாங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.